வணக்கம். விழிப்பாயுதம் விழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இலங்கையின் அழிவு என்பது ஈழத் தமிழ் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் சென்று சேர்ந்ததால் நிகழ்ந்தது. இன்றைக்கு எல்லா நாடுகளையும் ஈழத்தமிழர்கள் பல்வேறு நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, அறுப்பவனை நம்பி ஏமாறும் ஆடுகள் போல தமிழின போராளிகள், தமிழ் இனத்தை மீட்பவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் திராவிட திருடர்கள், வைகோ போன்ற சைக்கோ, சைமன் சீமான் போன்ற வெறும் கூச்சல் இடுபவர்கள், எந்த பயனும் இல்லாத கூச்சல், இவர்களை இந்த புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் மக்கள் நம்பி இன்னும் கோடி கோடியாக கொடுத்து இவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நம்புகிறார்கள். நம்பவே நம்பாதீங்க, இது வெறும் பேச்சு தான். இவர்களால் ஒரு சின்ன சிங்கிள் ஹேரை கூட அசைக்க முடியாது. இதுவரை அவர்கள் எதையும் அசைத்ததும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அதுலேயும் வைகோ போன்றவர்கள் கலைஞரின் உளவாளிகள். என்றைக்குமே கலைஞர்கிட்டருந்தோ திமுகட்டிருந்தோ ஒருத்தன் ஒரு இயக்கத்துக்குள்ளே வர்றான்னா 200 மடங்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வஞ்சகர்களாக இருப்பார்கள், துரோகிகளாக இருப்பார்கள். விடுதலை புலிகளின் வீர தலைவர் கூட அவரிடம் ஏமாந்தார் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா அவருடைய ரகசியங்களை அறிவதற்காக போய் எல்லாத்தையும் கூட இருந்து பழகி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை அழிப்பதற்கு வேண்டிய அத்தனை தடயங்களையும் அன்று ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கும் கலைஞருக்கும், ஏன்னா கலைஞருக்கு விடுதலை புலிகளை பிடிக்காது, அழித்தவர் தான் இந்த சைக்கோ, அவரை நம்பவே நம்பக்கூடாது, எந்த காலத்திலையும் நம்பக்கூடாது. அதெல்லாம் அந்த ஒன்று சேர்ந்த கூட்டணி பூரா தமிழ் இனத்துக்கு விரோதிகள், நல்லா யோசிக்கணும். அதனால் இவங்க பணத்துக்காக உங்களை ஏமாற்றுகிறார்கள். இவர்களால் ஒன்று கூட செய்ய முடியாது. காங்கிரஸ்காரை எல்லாத்தையும் அழித்தான். ஆனால் இன்றைக்கி இந்து சமயத்தின் காவலராக விளங்கும் மோடிஜி வந்து என்னென்ன பண்ணார்னு நீங்கள் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. நீங்கள்லாம் பெரிய அறிவாளிங்க, உங்கள் அறிவை இழந்து தான் அந்த நாடு வீணாகி கிடக்கு. இப்போ மீண்டும் அந்த நாட்டை உங்களிடம்தான் ஒப்படைக்க மோடிஜி தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு நாளும் எந்த ஒரு அரசாலும் இலங்கை அதிபரை பொதுமக்களை விட்டே ஓட ஓட விரட்டி அடிக்க முடியாது. ஓடி ஒளிந்தார்கள் அதிபர்கள், ஜனாதிபதி அதிபர்கள் எல்லாம் இராணுவ ஹெலிகாப்டரில் சீனனை நம்பினாங்க. சீனை ஏற்றுக்கலை, தாய்லாந்தில் போய் அடைக்கலமானாங்க. யாரால் ஓட வைக்க முடிஞ்சது யோசிக்கணும். பல்லாயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வளிக்க யாரால் முடிஞ்சது? மோடிஜி அவர்களால் தான் முடிஞ்சது. இன்றைக்கும் ரெண்டு நாட்டையும் இணைச்சி பாரதியார், மகாகவி பாரதியார் சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம், அதாவது சேது சமுத்திரத்தை மேடாக்கி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஹைவேஸ் போடுவோம்னு அந்த காலத்தில் பாடல் எழுதினார். அதை அப்படியே மெய்ப்பிக்கும் விதத்தில் இன்றைக்கி அந்த 35 கிலோமீட்டர் கடலுக்கடியில் ஹைவே போட்டு இணைப்பதற்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டு நாட்டையும் ஒரே நாடு மாதிரி மாற்றுறதுக்கு வேண்டிய அத்தனை ஏற்பாடுகள் நடக்கிறது. அத்தனை ஏர்போர்ட்டையும் தன்வசப்படுத்தி எல்லாத்தையும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றி அந்த தமிழீழ பகுதி நல்ல வளமுள்ள பகுதியாக மாறுவதற்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்து கொண்டிருப்பவர் பெருமைக்குரிய மோடிஜி. இவங்கள்லாம் ஏன் இந்த சைக்கோ அல்லது சீமான் இவங்கள்லாம் ஏன் மோடி எதுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவரை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, அவர் உங்களுக்கு கச்சத்தீவையும் மீட்டி தமிழ் ஈழத்தையும் கையில் கொடுத்துட்டார்னா இவங்க பொழப்பெல்லாம் படுத்துரும், வருமானம் படுத்துரும். கேவலம் உங்கள் வருமானத்துக்காக உங்களை அவர்கள் ஏமாற்றுக்கிறார்கள், துரோகிகள். நல்லா ஞாபகம், துரோகிகள். வைகோலாம் அந்த இனம் அழியிறத வீடியோ எடுத்து பரப்பி முடித்த பிறகு தான் அவர் உளவாளிக்குரிய தன் கடமை முடிஞ்சதை அறிவித்தார்.
கலைஞரை நம்பவே நம்பாதீங்க. தந்திரக்காரன், சூழ்ச்சிக்காரன், கெடுதலை தவிர அந்த வம்சத்துக்கு நல்லதுன்னு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. பல லட்சம் கோடி மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பாங்க, 10 காசு யாருக்கும் ஒரு ஏழை எளியவனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான வம்சம், உலகத்திலேயே ஒரு கொடுமையான வம்சம்னு நீங்கள் இந்த காலகட்டத்தில் தேடினீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், ஊழல்களின் தந்தை என்று கூகுளில் சர்ச் போட்டால் கிடைக்குதே, அந்த கலைஞர் குடும்பம்தான் உலகத்திலேயே மிக மோசமான குடும்பம் என்பதற்கு ஒரு அதிகாரம். தமிழ் மக்களை ஒரு 1,56,00,000 முட்டாள்கள் இருக்கிறார்கள், மலம் தின்னும் முட்டாள்கள். எவனு சோறு திங்கிறவே, ஒரு அப்பனுக்கு ஒழுங்காக பிறந்தவே அந்த குடும்பத்தை நேசிக்கவே மாட்டான். எங்கேயோ கோளாறு இருக்கு அவன் பிறப்பில், அது திருவள்ளுவர் சொல்லுவார், நலத்தின்கண் நாரின்மை தோன்றி அவனை குலத்தின்கண் ஐயப்படும்வார், பிறந்ததில் கோளாறு இருக்குண்டா அப்படின்வார். பரவாயில்ல, மிச்ச 1 பங்கு தான் கெட்டு போயிருக்கு, இந்த 3 பங்கு நல்லவங்க இருக்காங்க, அதனால் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் உலகம் முழுவதும் உள்ள புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு நெஞ்சார வேண்டிக் கொள்ளும் ஐயாவுடைய விண்ணப்பம் என்னவென்றால், நம்பவே நம்பாதீர்கள், இந்த தமிழ் தலைவர்கள் எல்லாரும் உங்களை ஏமாற்றும் துரோகிகள், உங்கள் பணத்திற்காக நடிப்பவர்கள், இந்த வீர வசனமெல்லாம் வெட்டி வசனம், இதில் ஒன்று கூட நடக்காது, எல்லாம் தேவையில்லாத ஆணையை பிடுங்குற கூட்டம்தான். அதனால் நீங்கள் மோடிஜியோட காண்டாக்ட் வைங்க, அவரை நம்புங்க, உங்களுக்கு உங்கள் ஈழத்தை அவர் ரொம்ப சொற்பமாக திருப்பி கொடுத்துருவார். அந்த அளவுக்கு அசாதாரண மனிதர் அவர். இன்னும் ஒரு 5 வருஷம் அவர் மீண்டும் வந்து இந்த நாட்டை ஆளப்போகிறார். உலகமெல்லாம் இந்தியாவின் புகழ் இன்னும் மேலும் உயரப்போகிறது. அப்போது இந்தியாவும் இலங்கையும் ஏக நாடாக, ஒரே நாடாக, போக்குவரத்துக்கு ஏற்ற நாடாக மாறும். மீண்டும் நீங்கள் உங்களுடைய தமிழ் நிலத்தில் கால் பதித்து உங்களுடைய வளங்களை பெருக்கிக் கொண்டு ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு நாடாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளலாம். அது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்ற மாதிரி எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல், சும்மா ஆவேசமான பேச்செல்லாம் பேசாமல், மிக அமைதியாக சைலண்ட்டாக என்ன நடக்குதுனே தெரியாமல் அருமையாக அதை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஸ்டைலே அதுதான். எனவே அந்த அமைதியால் அசாதாரண செயல்களை செய்யும் பாரத பிரதமர் மோடிஜியை நம்புங்கள். தமிழின தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த திராவிட கிறுக்கணுகளையும் திருட்டு பயல்களையும் ஏமாற்றும் துரோகிகளையும் உங்கள் பணத்திற்காக நாக்கை தொங்க போட்டு கொண்டு அலையும் இந்த குக்கல்கள் தெருநாய்களையும் ஒரு நாளும் நம்பாதீர்கள் என்று ஐயா வேண்டிக் கொள்கிறேன். வேற்று நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.